या सृष्टि ही सृष्टुराद्या वहति विद्युतम या हवि ही या च होत्री ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाः प्रपन्नस्तनुभिरवतु वहताभिः अष्टाभिः ईशः सो நம்ம வந்து இப்போ இரண்டாவது அங்கத்துல இருக்கோம் கான்டெக்ஸ்ட் வந்து இங்க என்ன அப்படினா உங்களுக்கு வந்து அந்த விதுஷகனுடைய விதுஷகன்ங்கற ஒரு பாத்திரம் அவனுக்கு வந்து அந்த மிருகயா அந்த ஹண்டிங் எக்ஸ்பெடிஷனால ஹி வாஸ் வெரி டயர்டு சோ ஹி வாஸ் எக்ஸ்பிரசிங் அவனுடைய என்ன சொல்றது அவனோட இன்கேப்பபிள் நேச்சர் அவனால இதுக்கு மேல அதை தாங்க முடியல அந்த வேலையை பண்ண முடியலங்கிறத ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தான் சொல்லிட்டு இருக்கிற சமயத்திலே வந்து இவர் வந்து அந்த சேனாபதி அந்த இவரை கூப்பிடுற தௌவாரிக்கன் வரான் தௌவாரிக்கன் வந்துட்டு சேனாபதிய வர சொல்றான் அதோட நிறுத்தினோம் இல்லையா தௌவாரிகோ தத்த திருஷ்டி ரேவ திஷ்டதி உபசற்பது ஆரியா ராஜானம் அவலோக்கிய அதுல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா ராஜானம் அவலோக்கிய படிவோம் राजानम् अवलोक्य दृष्ट दोष अपि स्वामिनी मृगया केवलं गुणः एव संवृत्ता तथा हि देवः राजानम् अवलोक्य सो வந்து என்ன ராஜாவை பார்த்துட்டு दृष्ट दोष अपि स्वामिनी मृगया केवलं गुण एव संवृत्ता सो வந்து என்ன அப்படினா दृष्ट दोष मेरिट दृष्ट दोषेनापि सो இதுல வந்து दृष्ट दोषம் அப்படிங்கிறது என்ன அப்படினா அதாவது வேட்டையாடுறதுனால என்ன அப்படின்னா ஹிம்சாஜன்ய பாபாதயா அதுதான் திருஷ்டதோஷம் ஒரு ஒரு மிருகங்களை வதம் பண்றதுனால உண்டார பாபங்கள் அந்த மாதிரி சோ அதெல்லாம் தான் திருஷ்டதோஷங்கள் அந்த மாதிரி திருஷ்டதோஷாக அபி திருஷ்டதோஷா இருந்த பொழுதிலும் கூட மிருகையா இந்த வேட்டை அப்படிங்கிறதுனால வேட்டையாடுறது அப்படிங்கிறதுனால சுவாமினி கேவலம் சுவாமினி மிருகயா இந்த சுவாமியான துஷ்யந்தனுக்கு மிருகயா இந்த ஆகேட்டம் இந்த ஹண்டிங்னால கேவலம் குணக ஏவ சம்ருத்தாகா சோ வந்து குணங்கள் தான் வந்து உண்டாயிருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்றான் ததாகி தேவகா என்ன குணம் உண்டாருது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல வரப்போறது சரியா அனவரத தனுர்ஜா ஸ்பாலன க்ரூர பூர்வம் ரவிகிரண சஹிஷ்ணு ஸ்வேதலைர் அபின்னம் ஸ்வேதலேஷைர் அபின்னம் அபசிதம் அபி காத்ரம் அபசிதம் அபி காத்ரம் வியாய தத்வாத லட்சியம் கிரிச்சர இவ நாகஹ என்ன அப்படின்னா கிரிச்சர நாகஹ இவ தேவஹ சோ இந்த தேவனான இந்த துஷ்யந்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா கிரி கிரினா மலை மலையில வந்து சரம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாகஹ நாகஹனா கஜன் ஒரு யானை யானையை போல இந்த தேவகா எப்படி இருக்கார் அப்படின்னா அனவரத தனுர்ஜா ஸ்பாலன குரூர பூர்வம் ரவி கிரண ஓகே அனவரத தனுர்ஜா ஸ்பாலன குரூர பூர்வம் அனவரதம் அப்படின்னா இடைவிடாமல் அந்த இடைவிடாமல் என்ன அப்படின்னா அந்த தனுஷகா அந்த வில்லனுடைய அதனுடைய ஜியா இருக்கு பாருங்க மௌர்வி இருக்கு பாருங்க அதை வந்து அந்த அந்த நாணை இழுத்து இழுத்து விடுறான் இல்லையா ஒவ்வொரு தடவை அம்பு விடும் போதும் அதனால அதனுடைய ஆஸ்பாலனேன அதனால அதனால ஒரு சங்கர்ஷனம் ஒரு ரப்ப ஆறுது திருப்பி திருப்பி அந்த முன்னாடி முன்னாடி போறதால குரூரக பூர்வபாக குரூரம்னா கட்டோரம் ரொம்ப கட்டோரம்னா இந்த இடத்துல கொடூரங்கிற அர்த்தம் இல்ல ரொம்ப அவனுடைய அந்த அந்த புஜங்கங்கள் புஜக அவனுடைய புஜகங்கள் வந்து ரெண்டு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது திருப்பி திருப்பி அம்ப விடுறதுனால அவனுடைய ஷோல்டர்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆயிடுது சோ அனவரத தனுர்ஜா ஸ்பாலன குரூர பூர்வம் இடைவிடாமல் அந்த ஜியா தனுர்ஜியா அந்த தனுசனுடைய அந்த மௌர்வி அந்த நான் அத வந்து ஸ்பாலனம் அதனால அதை இழுத்து இழுத்து விடுறதுனால
உங்களுக்கு வந்து என்னன்னா குரூரபூர்வம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது அவனுடைய பில்ட். சரியா? அது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு வர்றார். எப்படி வந்து குணஹ சம்பிருத்தஹான்னு முடிச்சிருக்காரோனோ, எத்யபி இது வந்து திருஷ்டதோஷாகா, இந்த மிருகையா திருஷ்டதோஷா இருந்த பொழுதிலும் சுவாமினி சுவாமியின் இடத்தில் அது வந்து குணத்தை தான் கொடுத்துருக்கு. அந்த குணத்தை எப்படி கொடுத்துருங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகம் வருது. ரெண்டாவது, ரவி கிரண சகிஷ்ணு ஸ்வேத லேசைஹி அபின்னம். மேல என்ன, ரவி கிரணம், ரவினா சூரியன், சூரியனுடைய கிரணங்கள், அதுல அந்த கிரணத்தினால ஒரு சகிஷ்ணு அதுல வந்து அந்த கிரணத்தை பொறுக்க முடியாம இல்ல. சி, ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன் போகும்போது யாரும் ராஜாக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போக மாட்டான். இது பரிவாரங்களோட பின்னாடி ஒருத்தர் கொடை உங்களுக்கு பல்லக்கு இல்லையா போபரா? அவாவா கரட்டு கரடு முரடாக இருக்கிற ஒரு காட்டு பிரதேசத்துல அங்க மழையோ வெயிலோ காத்தோ இடியோ எல்லாத்தையும் தாங்கிக்கணும். சோ இந்த ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன் பண்றதுனால அவனுக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கிடைக்கிறது. அதுதான் சொல்ல வர, ரவி கிரண சகிஷ்ணு, ரவி சூரியனுடைய கிரணங்களை அதை வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தி சகனசீலம்ங்கிறது வந்து விடுறது. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஸ்வேத லவைஹி, ஸ்வேதம்ங்கிறது வேர்வை, அந்த லவம் அப்படிங்கிறது வேர்வை துளிகள், அவைகளினால் என்ன அபின்னம் அப்படின்னா அவனுக்கு வந்து இவ்வளோ வேர்வை கொட்டுறதே அசம்பிருத்தம், அந்த வேர்வையோடையதான் அவன் இருக்கான். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவனுக்கு வந்து அந்த சூரியனுடைய தாப்பத்திலிருந்து ஒரு என்ன சொல்றது, தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரல. இவ்வளோ வேர்வை கொட்டுறதே அதனால அவனுக்கு வந்து அதனால ஒரு ஜுகுப்சியும் வரல. இத்தனை கொட்டின் இருக்கேன் நான், இதனோட எப்படி இருக்க முடியும், நான் வந்து ஃப்ரெஷ்ஷா போய் குடிச்சிட்டு வரேன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் ஒண்ணுவாரா இருக்கும், ஆனா அந்த மிருகையா, சோ இதெல்லாம் வந்து ஒரு டாலரன்ஸ் வந்து அவனுக்கு கிரியேட் ஆகுது சரீரத்துல. புரியுறதா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா, அபசிதமபி காத்திரம் வியாய தத்வாத்து அலட்சியம். சோ வந்து அபசிதமபி அப்படின்னா, அப்ப இவ்வளவு பண்றதுனால அப்படியே கட்டுமஸ்தானா நல்லா குண்டா இருக்காரு, ஆனா கிருஷமாதான் இருக்காரு, மெலிந்துதான் இருக்கார். அபசிதமபி காத்திரம், காத்திரம்னா சரீரம், மெலிந்து இருந்த சரீரத்தோட இருந்த பொழுதிலும் கூட வியாய தத்வாத்து அலட்சியம், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மிருகையா வியாபார வியாயாமாத்து ஹண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யறதுனால உண்டார அந்த பரிசிரமம், அந்த எக்ஸசைஸ்னால அலட்சியம் அப்படின்னா அவருடைய அந்த 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 மெலிந்த சரீரத்துல இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது தெரியல. ஒருத்தர் வந்து ஒல்லியா இருக்கா அப்படிங்கிறதுனால அவ சக்தி குறவாகும், ஒருத்தர் நல்லா பலுவா இருக்கா அப்படிங்கிறதுனால அவ ரொம்ப சக்தியோட இருக்காங்கிறது அர்த்தம் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு. அபசிதமபி காத்திரம், காத்திரம் சரீரம், அவருடைய சரீரம் பாக்குறதுக்கு மெலிந்து இருந்த பொழுதிலும் கூட அவருக்கு இந்த இந்த மிருகையா வர ஒரு இது இருக்கு பாருங்கோ, இந்த இதனால வர ஒரு இந்த வியாயாம இந்த வேட்டையாடுறதுனால வர ஒரு இது இருக்கு பாருங்கோ சக்தி, அது வந்து அலட்சியம், அது தெரியல. ஏன்னா அவர் சரீரம் மெலிந்து இருக்கிறதுனால இப்படி வந்து அவருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காங்கிறது பாக்குறவாளுக்கு தெரியாது. மேலும் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, கிரிச்சர இவ நாகஹ பிராணசாரம் விபர்த்தி. கிரிச்சர நாகஹ இவ, கிரிச்சரம் மலை மலையில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு யானையை போல் பிராணசாரம் விபர்த்தி, இந்த பிராணனுடைய பலேன ஸ்திரம் பிராணசாரம், பிராணஹ பலம் சாரஹ எதுக்கு அப்படின்னா பிராணசாரம் காத்திரம், அதாவது பிராணன தன்னோட சாரமாக தன்னுடைய ஒரு எசன்ஸாக வச்சுட்டு இருக்கிற சரீரம். வெறும் சரீரம் இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஒருத்த வந்து செத்து போயிட்டான், சரீரம் மாத்திரம் இருக்கு பிராணன் இல்ல, பிரயோஜனம் இல்லையோனோ. சோ பிராணனை தன்னுடைய ஒரு சாரமாக வச்சுட்டு இருக்கிற காத்திரம் இருக்கும், அப்படிப்பட்ட காத்திரத்தை விபர்த்தி. எப்படி இல்ல? சோ எப்படி வந்து ஒரு கிரிச்சர நாகஹ அப்படின்னா காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற யானைக்கு வந்து பலமும் ஜாஸ்தி, அதனுடைய அதுக்கு வந்து பலவிதமான சூழ்நிலையிலையும் அது தன்னை வந்து காப்பாத்திக்கும். சோ அந்த மாதிரி இந்த ராஜாவானவர் காட்டு யானைக்கு, காட்டு யானை அந்த மலையில சஞ்சாரம் பண்ற ஒரு யானை போல இந்த நம்ம தேவர் இருக்காரு அப்படின்னா, நாட்டிலே இருந்த பொழுதிலும் கூட காட்டுக்கு போனா அதுக்குண்டான அந்த இடத்துக்கு அகஸ்டம் ஆற அளவுக்கு அவருடைய சரீரம் வந்து ட்ரெயின் ஆயிடுது அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்தோட பயங்கரமான லாபம் எது அப்படின்னா, அத்திர சகுந்தலா சகுந்தலா லாபஹேத்து பார்த்து குணஹ ஏவ, சகுந்தலைய பார்த்தாச்சு இல்லையா, அதுதானே முக்கியமான குணம்.
சம்பிரதா அதுதான் அந்த குணதான் அந்த குணகதான் அந்த அந்த மாதிரி அந்த கேவலம் குண ஏவான்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த ஏவகாரம் ஏவகாரம் சூப்பர் இந்த மாதிரி வெறும் இதெல்லாம் வந்து சரீர லாபம் அது வந்து ஒரு ஆத்ம சுகம் நம்ம உள் மனசுக்கு தரக்கூடிய ஒரு சுகம் அவனுக்கு அனவரத தனுர்ஜா ஸ்பாலன குரூரபூர்வம் எல்லாம் வந்து அந்த காத்திரமுக்கு போய் முடியும் சரியா ரவிகிரண சகிஷ்ணு ஸ்வேதைஹி ஸ்வேதலேஷைஹி அபின்னம் காத்திரம் அபசிதமபி வியாய தத்வாது அலக்ஷ்யம் காத்திரம் கிரிச்சர நாக இவ பிராணசாரம் காத்திரம் அப்படி அத விபர்த்தி காத்திரம் சரியா பிராணன தன்னுடைய சாரமாக வச்சுருக்கிற அந்த காத்திரம் வந்து அலங்காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபமா அலங்காரம் அதுக்கப்புறம் அந்த காத்திரத்துக்கு நல்ல உச்சிதமான சாபிப்பிராய விசேஷம் அதுக்கப்புறம் அதான் மாலினி விரத்தம் போட்டுட்டார் ஜயது சுவாமி கிரஹீத ஸ்வாபதம் அரண்யம் கிம் அந்யத்ர அவஸ்தீயதே உபேத்திய பக்கத்துல வந்துட்டும் அந்த சேனாபதி சொல்றான் என்ன அப்படின்னா ஜெயது சுவாமி சுவாமி ஜெயது என்ன அப்படின்னா கிரஹீத ஸ்வாபதம் அரண்யம் அதாவது சுனக பதானி இவ பதானி ஏஷாம் தே ஸ்வாபதம்ங்கிறது சரியா அந்த அந்த சுனங்கிறது அந்த ஸ்வன் அப்படிங்கிறது ரூட்டு அந்த ஸ்வன்னுங்கிறது பதம் பத்து அப்படிங்கிற தாத்துக்கு முன்னாடி வரும்பொழுது ஸ்வானு மாறிடும் ஸ்வாபதம்னு வருது சோ அந்த மாதிரி அந்த அரண்யத்துல வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்பட்டு இந்த இந்த அரண்ய ஜந்துக்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தியாச்சு கிம் அந்யத்ர அவஸ்தியதே அவஸ்தியதே இன்னுமா வந்து நீங்க வந்து கிம் அந்யத்ர அந்யஸ்மின் ஸ்தானே அவஸ்தியதே அவஸ்தானம் பிரியதே இன்னும் நீங்க வேற எங்கேயாவது புறப்பட்டு போனோமா இல்ல இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேக்குறான் சரியா மேல ராஜா மந்தோத்சாக கிருதோஸ்மி மிருகயா அபவாதினா மாடவியன மந்தோத்சாக கிருதோ அஸ்மி நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சு விடுத்து உற்சாகம் அந்த அளவுக்கு ஒரு என்தூசியாசம் இல்ல இப்ப ஹண்ட் பண்ணணும்னு எதா யாரால அப்படின்னா மிருகயாபவாதினா மாடவியன மாடவியன்கிறவன் அந்த விதுஷகனுடைய பேரு இந்த மாடவியன் இருக்கானே இவனால வந்து நான் வந்து ஆகேட்டசிய அபவாதினா நிந்தகேன அபவாதனம்ங்கிறது நிந்தகம் சோ மிருகயா அபவாதினா எப்ப பார்த்தாலும் வந்து ஹண்டிங் வந்து வேஸ்ட் வேஸ்ட் தூஷணம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட இந்த மாடவியேன அவனுக்கு அட்ஜெக்டிவ் அது அப்படிப்பட்ட இந்த மாடவியேன அகம் மந்த உற்சாக கிருதோ அஸ்மி நான் வந்து குறைக்கப்பட்ட உற்சாகத்தோட இருக்க ஆக்கப்பட்டவனாக ஆகிவிட்டேன் மேலும் சேனாபதிகி ஜனாந்திகம் சகே ஸ்திர பிரதிபந்தோ பவ அகம் தாவத் சுவாமினக சித்தவருத்தியம் அனுவர்த்திஷ்யே பிரகாஷம் பிரலபது ஏஷஹ வைதவேயஹ பிரபரேவ பிரபரேவ நிதர்சனம் பிரபரேவ நிதர்சனம் சோ ஜனாந்திகம் அப்படினா see ஆத்மகதம்னா தனக்குள்ளே பேசிக்கிறது ஜனாந்திகம்னா பக்கத்துல இருக்கவனுக்கு மாத்திரம் விழுற மாதிரி பேசுறது சோ ஜனாந்திகம் இந்த விதூஷகன் பக்கத்துல இருக்கான் அவன் கிட்ட சொல்றான் ஹே சகே ஸ்திர பிரதிபந்தோ பவ அப்படின்னா பிளீஸ் ஸ்டே இன் யுவர் வேர்ட்ஸ் அதாவது அந்த சேனாபதிக்கும் இனிவே ஃபர்தரா ஹண்ட் பண்றதுல இஷ்டம் இல்ல ஆனா விதூஷகன் சொல்ற மாதிரி அவனால சொல்ல முடியாது ஏன்னா விதூஷகனுக்கு வந்து ராஜா வந்து ராஜா இல்ல வயசா ஃப்ரெண்ட் இவனுக்கு வந்து பிரபு பிரபு கட்டளை இட்டா இவன் பண்ணியானும் சோ அதனால இவன் வந்து விதூஷகன் பேசுற மாதிரி இது அந்த ஹண்டிங் எக்ஸ்பெடிஷனை பத்தி தூஷணம் எல்லாம் பண்ண முடியாது இவனால ஆனா தனக்கு வாண்டாங் அங்கறதுனால சகே ஸ்திர பிரதிபந்தோ பவ அப்படின்னா யூ ஸ்டே ஆன் யுவர் வேர்ட்ஸ் பிளீஸ் ஸ்டே இன் யுவர் வேர்ட்ஸ் நீ இதுலே வந்து நீ சொன்னதையே கடப்புடி ஏன் அப்படின்னா அகம் தாவது சுவாமினக சித்த விருத்தியம் அனுவர்த்திஷ்யே நான் என்ன பண்றேன் அப்படின்னா சுவாமி என்ன சொல்றாரோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து லெட் மீ ஃபாலோ த வேர்ட்ஸ் ஆஃப் த கிங் புரியுறதா
பிரகாசம் என்ன அப்படின்னா பிரலபத்து ஏஷக வைத, அதாவது பிரகாசம்ங்கிறது ராஜாவை பார்த்து சொல்றது, எல்லாருக்கும் புரியுற மாதிரி காதல விழுற மாதிரி. ஏஷக வைதவேயா பிரலபத்து, சில இடத்துல வந்து வைதேக வைதேயகான்னு இருக்கு. வைதேயகான்னா முட்டாள்னு அர்த்தம், அனபிஜான்னு அர்த்தம். வைதவேயா அப்படின்னா விதவாயாக புத்திரா வைதவேயா, சரியா? சோ அதனால இவன் புலமிண்டே இருக்கட்டும், நனு பிரபுரேவ நிதர்சனம், பிரபு தான் நிதர்சனம். நிதர்சனம் திருஷ்டாந்தம், நீங்க தான் எக்ஸாம்பிள். இதுக்கு எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு ஹண்டிங் ஹண்ட் எப்படி பண்ணணும், அந்த அது பண்றதுனால என்னதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கறத மத்தவாளுக்கு யாரால காமிச்சு கொடுக்க முடியும்னா உங்களாலதான் காமிச்சு கொடுக்க முடியும். அதனால இவன் சொல்றத சொல்லிட்டே போட்டோம், நம்ம போலாம் ஹண்டிங்குங்கிற மாதிரி இவன் வெளியில வேற ஒரு இது சொல்றான். புரியுதா? அப்புறம் மேல உத்தானயோக்யம் வபுஹ சத்வானாமபி லக்ஷ்யதே விக்ருதிம் அசித்தம் பயக்ரோதயோஹ. விக்ருதிமத் சித்தம் பயக்ரோதயோஹ உத்கர்ஷஹ சஹச தன்வினாம் யதிஷவஹ சித்யந்தி லக்ஷ்மீஸ்தலே இத்யா ஏவ வ்யசனம் வதந்தி மிருகயாம் ஈத்ருக் ஈத்ருக் வினோதஹ கிருதஹ. மிருகயாம் ஈத்ருக் வினோதக் குதஹ. சும்மா வந்து இந்த இந்த மிருகயா மிருக இந்த வேட்டையாடுறது அப்படிங்கிறது வியசனம், ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னு சொல்றது மித்யா. ஏன் அப்படின்னா ஈதிர மிருகயாம் ஈதிர, இதை தவிர இந்த வேட்டையாடுறதுல ஈதிருக் வினோதா குதஹா, இந்த வேட்டையாடுறத தவிர வேற எந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு வினோதம், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு கழிக்க ஒரு கழிப்பு, ஒரு 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 குதூகலம் வந்து எதுல இருக்க போறது, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அது ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு லைனுக்கு வருது. மேதச்சேத கிருஷோதரம் லகு பவதி உத்தான யோக்கியம் வபுஹு. ஃபர்ஸ்ட் வபுஹு, சரீரம் எப்படி ஆறுது இந்த வேட்டையாடுறதுனால அப்படின்னா, மேதச்சேத கிருஷோதரம் லகு உத்தான யோக்கியம் பவதி. சோ மேதஹா மேதசஹா அப்படின்னா அங்க அங்கங்க இருக்கிற அந்த ஃபேட், அது எல்லாம் வந்து சேதம்னா குறைஞ்சு போடுது, அதாவது அந்த உடம்புல இருக்கிற ஃபேட் கண்டென்ட் குறையிறது இந்த வேட்டையாடுறதுங்கிற ஒரு எக்ஸசைஸ்னால. மேதச்சேத கிருஷோதரம், ஆமா, அந்த அந்த உடம்புல இருக்கிற சரீரத்துல இருக்கிற அந்த ஃபேட் எல்லாம் வந்து குறைஞ்சி அதனால கிருஷோதரம் இழைத்த ஒரு வயரோட இருக்கு, அதனால உதரம் வபுகு. அதுக்கப்புறம் என்ன லகு, ரொம்ப குட்டியா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது பாரரகிதம்னு அர்த்தம், சின்னதா இருக்குன்னா குட்டியா இருக்குன்னு இல்ல, பாரம் இல்லாம கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிறதுக்கு. மேலும் என்ன உத்தான யோக்கியம் பவதி, எழுந்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு, எழுந்துட்டு உட்கார்ந்துட்டு பல விதமான எக்ஸசைஸ் பண்றதுக்கு இந்த வந்து பாடிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இந்த வேட்டையாடுறதுனால இந்த மாதிரி டியூனா இருக்கு பாடி. அதுக்கப்புறம் சத்வானாமபி லக்ஷதே விக்ருதிமத்து சித்தம் பயக்ரோதயோகோ. மேலும் என்ன அப்படின்னா பயக்ரோதயோகோ சத்வானாம் விக்ருத்திமத்து சித்தம் அபி லக்ஷதே. பயம் குரோதம் இது ரெண்டுத்தோட இருக்கின்ற சத்வானாம் அப்படின்னா அந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஜந்துனாம், விக்ருத்திமத்து சித்தம் அவைகள் எப்போ வந்து எந்த மாதிரி வந்து புத்தி மாறுமோ அந்த அப்படிப்பட்ட மிருகங்களனுடைய சித்தம் வந்து லட்சியத்தை இதுலாத தெரிய அறியப்படுறது. வாட் ஆர் த அனிமல்ஸ்னுடைய நேச்சர் என்ன, எவ்வளவு அன்பிரடிக்டபிளா இருப்பா, எப்ப வந்து எந்த க்ஷணம் க்ஷணம் மாறும் அப்படிங்கிற ஒரு அனிமல் சைக்காலஜி தெரிய வருது. அதுக்கப்புறம் உத்கர்ஷக சச தன்வினாம் எது இஷவக சித்தியந்தி லட்சிய சலை. நேர வந்து போய் சண்டையில போய் ஒத்தனை மேல அம்பு இயாம இந்த மாதிரி வந்து வேட்டையில வந்து பழகின்றோம்னா அந்த தன்வினாம் எது இஷவக அந்த சலே லக்ஷியே இஷவக சித்தியந்தி எது தன்வினாம் சச உத்கர்ஷக. சலே லக்ஷியே அப்படின்னா லட்சியம் வந்து ஒரு இடத்துல எதை ஏம் பண்ணி அவன் அடிக்கிறானோ அந்த மிருகம் ஒரு இடத்துல இருக்க போறது இல்ல, மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த லட்சியத்துல அந்த அந்த எதை ஏம் பண்றானோ அது
அதுல இஷவகா இஷு அப்படின்னா உங்களுக்கு பானங்கள் அவைகள் போய் கரெக்டா அடிக்கிறது அது என்ன எது தன்வினாம் சச்ச உத்கர்ஷக அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இல்லையா அந்த அந்த எந்த ஒரு எந்த ஒரு அனிமலை மிருகத்தை நோக்கி அவன் விடுறானோ அந்த மிருகம் வந்து ஆ அடி அப்படின்னு எதிர்க்க நிக்குமா ஓடிண்டே இருக்கிற மிருகத்து மேல அவன் அம்பை எய்யணும் சோ அந்த மாதிரி சலே லக்ஷியே தன்வினாம் இந்த இஷவக வந்து போய் சித்தியந்தி எது தன்வனாம் சச்ச உத்கர்ஷக தனுஷ வச்சுட்டு இருக்கிற இவாளுக்கு அது ஒரு உத்கர்ஷமான ஒரு விஷயம் மேலும் என்ன அப்படின்னா மித்யா ஏவ வியசனம் இந்த 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 மாதிரி ஒரு காரணங்கள்னாலேயே என்ன அப்படின்னா மித்யா ஏவ வசனம் வியசனம் வதந்தி மிருகயாம் ஈதிருக் வினோதக குத மிருகயா மித்யா ஏவ வியசனம் வதந்தி அந்த ஹண்டிங் ஹண்ட் பண்றதுல பண்றதுங்கிறது வியசனம் வேஸ்ட் வைஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு ஈதிருக் வினோத குதகா இந்த மாதிரி ஒரு வினோதம் இந்த மாதிரி ஒரு குதூகலம் எது பண்றதுனால கிடைக்கும் புரியுதா காவிய லிங்க அலங்காரம் இங்க சமுச்சய அலங்காரம் போட்டிருக்கார் எனக்கு அது பார்க்க முடியல சமுச்சயம் கரெக்டா இருக்கா மேதச்சேத கிருஷோதரம் லகு பவத்யுத்தான யோக்யம் பபு சத்வானாமபி லக்ஷ்யதே விக்ருதிமத் சித்தம் பயக்ரோதயோஹோ உத்கர்ஷஸ்ஸ தன்வினாம் யதிஷவஹ சித்யந்தி லக்ஷ்யே சலே மித்யைவ வ்யசனம் வதந்தி மிருகயாம் ஈதிருக் வினோத குதஹ நெக்ஸ்ட் விதூஷகஹ ச ரோஷம் அபேஹி ரே உத்சாஹ ஹேதுக அபேஹி அத்ர பவான் பிரகிருதி பிரகிருதிமாபன்னஹ த்வம் தாவத் அஸ்யாஹ புத்ர ஜீர்ணருக்ஷஸ்ய கஸ்யாபி முகே பதிஷ்யதி பதிஷ்யசி சோ இவா வந்து ஸ்டில் விதூஷகனுக்கும் இவனுக்கும் அந்த ஜனாந்திகம் பேச்சுதான் சோ அவன் அந்த கான்வர்சேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும் போனோம் இவன் வந்து இவன் மேல கோவத்தை தானே காமிக்கணும் சேனாபதி அப்படி சொல்லும் பொழுது அவன் வந்து கம்மன் இருந்துட்டான் சைலண்டா இருந்துட்டான் அப்படின்னா ஏதோ உன்னை ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கிறது ராஜாக்கு தெரிஞ்சிடும் இல்லையா சோ அதனாலயேனே சரோஷம் சரோஷம்ங்கிறது ஒரு ஒரு சும்மா ஒரு ஏமாத்துற ரோஷம் அபேகிரே உற்சாக கேட்டுக்க ரே உற்சாகத்துக்கு காரணமாக இருக்கிறவனே நான் வந்து உற்சாகத்தை போக்கடிக்கிறவன் நீ உற்சாகத்தை கலப்பி விட்டு இருக்கியா அபேகி அத்ர பவான் பிரகிருதி மாப்பன்னக நீ வந்து அபேகி அத்ர பவான் பிரகிருதி மாப்பன்னக நீங்க வந்து இப்ப நார்மல்சியா அடைஞ்சு விட்டேள் அப்படின்னா வேட்டையாடுறதுங்கிறதுல இருந்து நீங்க வெளிவந்துட்டீங்கோ தொம் தாவது தாசியாக புத்திரா நீ என்ன தாசி புள்ள நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அடவீதக அடவீம் ஆகிண்டமானக சோ வந்து என்ன அடவியில இருந்து ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டு அப்படி சுத்திண்டே இருக்க இந்த ஆகிண்டமானக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹிண்டு தாத்து ஆங்கிறது உபசர்க்கம் அங்க ஆகிண்டமானகங்கிறது சாணத்துல இருக்கு சரிதா ஹிண்டதே அப்படின்னு ஆத்மனை பதியில வரும் சோ அதான் ஆகிண்டமானக சுத்தின் இருக்க இங்க காட்டுல இருந்து காட்டுல நீ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க மேலும் என்ன ஆபருது உனக்கு அப்படின்னா ஆகிண்டமானக துவம் நரநாசிகாலோலுபுஸ்ய ஜீர்ணருக்ஷஸ்ய கஸ்யாபி முகே பதிஷ்யசி நரநாசிகாலோலுபம் இந்த இந்த கரடிகள் இருக்கு பாருங்கோ சுவாவத்தோ அவைகளுக்கு வந்து மனுஷாளனுடைய மூக்க சாப்பிடறதுக்கு பிடிக்குமா அதுலயும் அந்த ஜீர்ணருக்ஷம் இருக்கு பாருங்கோ ஜீர்ணருக்ஷம்னா வயதான ஒரு கரடி சோ அந்த வயதான கரடிக்கு வந்து ஏன் வயதான கரடின்னு போட்டார்னா அதுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி இருக்கும் சோ கடைச்சதுன்னா விடாது புதுசா அது ஒரு குட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து இதனுடைய டேஸ்ட் முன்னாடி தெரியாது அதனால நரநாசிகா லோலுபஸ்ய மூக்கு நரன்ங்கிறது மனுஷன் மனுஷனுடைய நாசிகா மூக்கு லோலுபஸ்ய அதை விரும்புற ஜீர்ணருக்ஷஸ்ய வயதான ஒரு கரடியினுடைய கஸ்யாபி ஏதோ ஒரு கரடியினுடைய முகே பதிஷ்யசி முகத்துல விழ போற இந்த மாதிரி வந்து உற்சாக ஏத்துக்கணும்னு இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றேன் இது வந்து சுவாவோக்தி அப்படே அதாவது பல்லூகாக இவருங்க விருத்த பல்லூக்கா தவ நாசிகாம் பக்ஷயத்து இது ஷாபக அவனுக்கு சாபம் கொடுக்குறான் அவளுக்கு அவனுக்கு மேலும் என்ன பல்லூக்காக ஸ்வபுரக சமாகதானாம் பும்சாம் நாசிகாம் ஆச்சித்ய காதந்தி இது பிரசித்தி சோ இந்த பல்லூக்கங்கள் என்ன பண்ணும் தனக்கு முன்னாடி வர மன்ஷாளனுடைய
மூக்கை கடிச்சு சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப பிரசித்தி. அதுல வார்த்தக்கே லோலுபத்தா வர்தத்தே ஏவ இது சுபாவுக்தி. சரியா? அப்புறம் ராஜா பத்ர சேனாபதே ஆசிரம சன்னிகிருஷ்டே ஸ்திதாஹ ஸ்மஹ அதஹ தே வசஹ ந அபிநந்தாமி. பத்ர சேனாபதே சேனாபதியே நான் வந்து ஆசிரம சன்னிகிருஷ்டே ஸ்திதா ஸ்மஹ. நம்ம வந்து ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருந்துட்டு இருக்கோம் இப்போ. அதனால அதஹ அந்த காரணத்தினால தே வசஹ உன்னுடைய வாக்க வந்து ந அபிநந்தாமி நான் வந்து ஐ வில் நாட் அக்ரி யோர் வேர்ட்ஸ். இனிமே வேட்டையாடணுங்கிறது கூடாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு ஆசிரமத்துக்கு பக்கத்துல விழுந்து அந்த மிருகங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. ஏன்னா ஆசிரம பிரபோயம் நான் தவ்யா முதலே சொல்லியாச்சு நம்பர் ஒன். நம்பர் டூ அங்க இருக்கிற தபோதனங்களை அங்க இருக்கிற தபஸ் பண்றவாளுடைய தபஸுக்கு வந்து நம்மளால ஒரு பங்கம் விளைவிக்க கூடாது நம்பர் டூ. நம்பர் த்ரீ இப்ப நான் சகுந்தலாவை ஏற்கனவே பார்த்தாச்சு எனக்கு வேற வியாபாரம் இருக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல இருக்கு. மூணாவது சரியா அதனால அதஸ்தே வச்சக நான் அபிநந்தாமி. இப்ப வந்து மை ஃபேவரட் யாருன்னா விதூஷகன். ஏன்னா அவன் வாண்டான் விட்டான் நான் எனக்கு என்ன எந்தல சஞ்சாரம் பண்ணணுமோ அதுல நான் வந்து போய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அத்தியதாவது படிங்க. அத்தியதாவது காஹந்தாம் மகிஷாஹா நிபான சலிலம் ஸ்ருங்கைஹி முகுஹு தாடிதம் சாயா பத்த கதம்பகம் மிருககுலம் ரோமந்தம் ஒரே நிமிஷம் இங்க ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன். சாரி இது முன்னாடி சொல்லிருக்கோம் நானு விட்டுட்டேன். இதை ராஜாவோட கமெண்ட்ரியில தான் இருக்கு. அதாவது அந்த இதுக்கு இது மாதிரி ஒரு வினோதம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் போடுறார். யத்ஹிஹிதம் தன்னஹிருத்யம் யத்ஹிஹிருத்யம் தன்னஹிதம் இது சாமானிய ஸ்திதி. மிருகயாது ஹிதா ஹிருத்யா சைதி சர்வோத்கிருஷ்டா இது பாவா. எது வந்து எது வந்து ரொம்ப ஹிதம் ரொம்ப நன்மையோ அது ஹிருத்யமா இருக்காது. இப்ப வந்து பத்தியமா சாப்பிடுறதுங்கிறது ஹிதம் உடம்புக்கு ஆனா மனசுக்கு அது பிடிக்காத சாப்பாடு. அதே மாதிரி எது ஹிருத்யமோ மனசை கவரக்கூடிய ஒரு ஒரு பர்டிகுலர் சாப்பாடோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு வஸ்து அது வந்து உடம்புக்கு ஒத்துக்காது நான் ஹிதம். இது வந்து லோகோக்தி. ஆனா இந்த மிருகையா இந்த வேட்டையினால என்ன அப்படின்னா ஹிதா ஹிருத்யா சேத்தி சர்வோத்கிருஷ்டா இது பாவ. அது வந்து ரொம்ப வந்து ஹிதமாவும் இருக்கு. ஏன்னா வந்து சரீரத்தை இந்த மாதிரி சரியா நல்ல இது பண்றது மோல் பண்றது. அதே சமயத்துல அது வந்து சரி வெறும் நம்ம எக்ஸசைஸ பண்ணிட்டே உட்காந்து இருக்கோமே ஜிம்ல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஐயோ ஏண்டா பண்றோம்னு சம்டைம்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்ல அது வந்து ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு அந்த மாதிரி. சரியா? அதுதான் இது நான் இப்ப சொல்ல விட்டுட்டேன். இந்த மாதிரி உன்னுடைய அப்ப சொல்ல மறந்துட்டேன் அதனால்தான் இந்த மிருகயாது ஹிதா ஹிருத்யா ஜெயதி சர்வோத்கிருஷ்டா இது பாவ. இன்னொன்னு இப்ப இங்க என்ன அப்படின்னா ஆசிரமத்து பக்கத்துல நமக்கு இப்ப வாசம் இருக்குங்கிறதுனால நான் உன்னுடைய வார்த்தைகளை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காகந்தாம் மகிஷாகா நிபான சலிலம் ஸ்ருங்கைஹி முகுஸ்தாடிதம் சாயாபத்த கதம்பகம் ருகுகுலம் ரோமந்தம் அபியஸ்யது விஷ்ரப்தம் கிரியதாம் வராஹ பதிபிஹி முஸ்தாக்ஷதிஹி பல்வலே விஷ்ராமம் லபதாம் இதம் ச ஷிதில ஜ்யாபந்தம் அஸ்மத் தனு. சோ வந்து என்ன அப்படின்னா காட்டு ஒவ்வொரு வரியில ஒன்னொன்னத்த சொல்லிட்டு வர்றார். இந்த ஆசிரமத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து ஏன் வந்து ஹண்ட் பண்ணக்கூடாது வேட்டையாடக்கூடாது அப்படின்னா மகிஷாஹா நிபான சலிலம் ஸ்ருங்கைஹி முகுஹு தாடிதம் நிபான சலிலம் காகந்தாம் எல்லாம் உங்களுக்கு வந்து லோட்டுல இருக்கு. காகந்தாம் அபியஸ்யது கிரியதாம் லபதாம் எல்லாமே மூணுமே நாலுமே. சோ வந்து என்ன அப்படின்னா மகிஷாகா இந்த மகிஷங்கள் இருக்கு பாருங்கோ அவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ருங்கைஹி தன்னுடைய கொம்புகளினால் முகுஹு தாடிதம் அந்த கொம்புனால அப்படியே ஸ்பிளாஷ் பண்றது எதை அப்படின்னா நிபான சலிலம் அப்படின்னா அந்த வாட்டர் இந்த ரிசர்வாயர் அதை வந்து அப்படியே அந்த கொம்புனால குத்தர தள்ளி தள்ளுறது அப்படி
அந்த மாதிரி கொம்புனால தள்ளி காகந்தாம் காகந்தாம்னா அதுல அப்படியே இமர்ஸ் ஆட்டம் நிம்மதியா ஆட்டம். ஏன்னா நம்ம வேட்டையாடல நம்ம துரத்தல அப்படின்னா மிருகங்கள் சந்தோஷமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். சோ அதனாலேயே இந்த மகிஷங்கள் வந்து இந்த இந்தல இருக்கிற ரிசர்வாயர்ல இருக்கிற ஜலங்கள்ல வந்து தன்னுடைய கொம்புகளை உள்ள விட்டு நன்னா மூழ்கட்டும். அதுக்கப்புறம் சாயா பத்த கதம்பகம் மிருகுலம் ரோமந்தம் அபியஸ்யது. சாயா பத்தம், சாயானா இது நிழல், அதனால இருக்கிற கதம்பம்னா கதம்பக்கம் அப்படின்னா ஒரு வட்டமா அந்த மரத்தினுடைய ஷேடு வந்து கீழே விழுந்துன்னு வச்சுக்கோங்க, அது சர்க்கிளா காணப்படும். அந்த மாதிரி ஒரு சாயையில ஒரு நிழல்ல மிருக குலம் இந்த மான்களினுடைய குலங்கள் எல்லாமே ரோமந்தம் அபியஸ்யது அப்படின்னா ரோமந்தம்னா சர்வித சரவணம் அச போடட்டோம்னு அர்த்தம். அதாவது தர்பைஹி அர்த்தாவலீடைஹி ஸ்ரம விவருத பயாது. ஆமா பார்க்க போனோம் துரத்தும் போது அதனுடைய அந்த ஸ்ரம விவருத பயாது அதனுடைய பாதி புல்லு வந்து பாதியில இருக்கு, தர்பம் வந்து பாதி இருக்கு வாயிலன்னு அஞ்சாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் போனோம். முதல்ல கிரீவா பங்கா விராமம் பஷார்தேன பிரவிஷ்டா ஷர பதன பயாது பூயாசா பூர்வகாயம் தர்பைஹி அர்த்தாவலீடைஹின்னு பார்த்தோம். அந்த வாயில இருக்கிற அந்த தர்பையெல்லாம் இப்ப வந்து உட்காந்து உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாம் நிம்மதியா அப்படின்னு அங்க விட்டது இங்க. சரியா சாயா பத்த கதம்பகம் மிருககுலம் ரோமந்தம் அபியஸ்யது. அபியஸ்யது அப்படிங்கிறது அபி உபசர்க்கம், அஸ்ங்கிறது தாத்து, அங்க பிராக்டிஸ் பண்ணட்டோம்னு அர்த்தம். அந்த ரோமந்தம் அந்த அந்த சர்வித சர்வணம் அந்த அச போடுறதுங்கிறத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பேசிவ்ல போட்டிருக்காரு இங்க விஸ்ரப்தம் கிரியதாம் வராகபதிபிகி முஸ்தாட்சதிகி பல்வலே. சோ வராகபதிபிகி வராகபதி அவைகளினால இந்த ஸ்வைன் அவைகளினால என்ன அப்படின்னா முஸ்தாட்சதிகி, முஸ்தாங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் அ இது என்ன தெரியுமா போட்டிருக்காருங்க முஸ்தாக்கிய கந்த கிரகணாய் கிரகணாய ஏதோ ஒரு தண்டு மாதிரி வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கந்தம் அது ரூட் மாதிரி அது ஏதோ ஒண்ணு அத உடைக்கிறது எதுல அதுனா பல்வலே அப்படின்னா அந்த சரோவரை அல்ப சரோவரை குட்டை குட்டையில தானே இருக்கும் உங்களுக்கு ஸ்வைனு. சோ வந்து அந்த குட்டைகளில் அந்த முஸ்தாட்சதிகி வராகபதிபிகி விஸ்ரப்தம் கிரியதாம் யாருடைய விஸ்ரப்தம் அப்படின்னா வித் ஃபுல் கான்பிடன்ஸ் அப்படின்னா எந்த சத்தமும் இல்லைன்னா மிருகங்கள் வந்து ஃபுல் கான்பிடன்ஸ்ல சஞ்சாரம் ஆகும், ஒரு விசுவாசத்தோடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அவைகளால் செய்யப்படட்டும் மேலும் என்ன இதெல்லாம் ஓகே விஸ்ராமம் லபதாம் இதம் சீதல ஜியாபந்தம் அஸ்மத் தனுகு. சோ வந்து என்ன அஸ்மத் தனுகு என்னுடைய தனுசானது என்னன்னா சீதில ஜியாபந்தம், சீதிலம்னா ரொம்ப வீக்கா லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஜியாபந்தம் அஸ்மத் தனுகு இழுத்து இழுத்து அந்த இத அம்ப விட்டதுனால அந்த நான் கயிறானது லூஸ் ஆயிடுது. அப்படி இருக்கிற மத் தனுகு மம தனுகு என்ன அப்படின்னா விஸ்ராமம் லபதாம் இதம் தனுகு, இந்த தனுசுக்கும் கொஞ்சம் விஸ்ராமமானது இருக்கணும். இதனால வந்து என்ன பூர்வோக்தம் பலவிதம் இதுல வந்து இது பண்ணிட்டார். அந்த 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 மிருகங்கள் வந்து பாதி சாப்பிட்டு இருக்கிறது இங்க சாப்பிட்டோம், அப்படிப்பட்ட மிருகங்களை என்னால அழிக்கவே முடியாது ஏன்னா என்னுடைய பிரியாவான சகுந்தலையோட ஸ்டூடெண்ட்ஸ் அவா. அதுக்கப்புறம் இந்த மகிஷங்கள் எல்லாமே வந்து ஆசிரமத்துல சஞ்சாரம் பண்றவைகள், அவளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது அதனால அவைகள் வந்து அந்த மாதிரி பண்ணட்டும். மேலும் என்னுடைய தனுசுக்கும் கொஞ்சம் விஸ்ராமம் இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா இந்த இந்த விஷயத்துல என்னோட ஈடுபாடு போட்டோம் போறோம் வீர தீரத்துல போறோம், இனிமே நான் கொஞ்சம் சிங்காரத்துல இறங்குறேன் எனக்கு பிரியமானவளை நான் பார்த்துட்டேன் அதுக்கு விஸ்ராமம் இதுக்கு ஆரப்தம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா இந்த இடத்துல மேலும் இங்க வந்து மகிஷாகான்னு போட்டிருக்கார், அதே மாதிரி மிருக குலம்னு போட்டிருக்கார் வராக பதிபிகி. சோ மகிஷாகான்னு சொல்லும் பொழுது மகிஷக மகிஷா மகிஷி ரெண்டும் சேர்ந்து மகிஷாகான்னு போட்டிருக்கலாம். சோ ஒரு ஸ்திரீ புருஷ சம்போகம் அவெல்லாம் நிம்மதியா இருக்கட்டும். அதே மாதிரி மிருக குலம்னு சொல்லும் பொழுது ஆன்மகம் பெண்மகம் எல்லாம் வந்து தனக்கு எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு நிம்மதியா ஹாப்பியா இருந்துகிட்டோம். அத்த மகிஷாதி காஹனா காஹனாதேகே உக்தியா தத் ஹேத்து மிருகையா உபசம்ஹார. ஓகே அது அலங்காரத்துக்கு சொல்ற வந்து இதான். அதே மாதிரி மிருக குலம்னு சொல்லும் பொழுது ஸ்திரீ மிருகம் புருஷம் மிகம் அவ சந்தோஷமா இருக்கட்டும். வராக பதிவிகி இந்த மாதிரி இந்த இது குட்டக்குள்ள வந்து இவைகளால் தேடப்படுறது அப்படிங்கறத இந்த மாதிரி சொல்லிட்டு என்னுடைய
என்னுடைய வில்லுக்கும் தனுசுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இங்க வந்து அலங்காரங்கள் பார்த்தேன்னா இங்க வந்து அதிசயோக்தி போட்டிருக்கார், சுபாவோக்தி ஒண்ணு. இங்க நான் சொல்றத ராஜா சொல்றத அப்படியே பார்த்துட்டே வரலாம். என்ன அத்திர மகிஷாதி காஹனாதேகே உக்தியா தது ஹேது மிருகையா உபசம்ஹார பிரதீயத்தை அத்தியவ உபசம்ஹரியதாம் மிருகையா இத்தியர்த்தா அத்திர அப்பிரஸ்த பிரசம்சா. அதாவது மகிஷாதிகள், மகிஷம் மிருகங்கள், அப்புறம் அந்த வராகங்கள், இவைகளினுடைய காஹனம், அதுக்கப்புறம் ரோமந்தம் அபியசனம், அப்புறம் வந்து விஸ்ரப்தம் விஸ்ரப்தமா இருக்கிறது, இது எல்லாமே என்ன, இது எல்லாத்தையும் சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் எதை எதுக்கோசரம் அதை சொல்றாரு அப்படின்னா மிருகையா உபசம்ஹாரக. உபசம்ஹாரம்னா எண்டு, ஹண்ட்டுக்கு வேட்டைக்கு ஒரு முடிவு, சரியா? அதனாலேயே இங்க வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா, வேட்டைய முடிவு கட்டுன்னு டைரக்டா சொல்லாம இந்த இதுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுங்கிறதுனாலயே அந்த வேட்டைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வெயி அப்படின்னு ஒரு பாஸ் குடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் காரிய காரண காரணயோகோ துவயோகோ பிரஸ்துதத்வேது பிரஸ்துதாங்கிரக. சோ இங்க வந்து அவனுக்கு வந்து ரெண்டமும் இருக்கலாம். ஒண்ணு, இந்த வேட்டையாட வேண்டாம், போரும் நான் நிறைய ஆடியாச்சுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நிஜமாவே அந்த ஆசிரம அனிமல்ஸுக்கு வந்து கொஞ்சம் விசிராந்தியை கொடுக்கலாம். சோ ரெண்டுமே பிரஸ்துதமா சொன்னதுனால அங்க பிரஸ்துதாங்கிரம் அங்குரம்ங்கிற அலங்காரம், புரியுறதா? அப்புறம் மகிஷாதிகளுக்கு உண்டான சுபாவோக்தி, அவைகள் சிங்கைஹி அவகாகத்தா காகந்தாம், அது ஒண்ணு. இது எல்லாத்தையும் சமர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால காவியலிங்கம், சரியா? இங்க மத்த மூணும் வந்து கர்த்தகாரக பதம், மூணாவது மாத்திரம் உங்களுக்கு வந்து பேசிவ்ல அதுல வந்து ஏதோ இந்த தோஷம் இருக்குன்னு, காரக பிரக்கிரம பங்கம்னு ஒரு தோஷம் இருக்கு. நீங்க தோஷ பிரகரணம் பிரதாபுருத்தில பாத்துருந்தா தெரியும் அப்படின்னு போட்டிருக்கார். அதுக்கு போனா போறதுங்கிறார் ராஜா. வஸ்துதஸ்து ரச ஏகதானேன மகாகவினா ஏவம் விதே க்ஷுத்ரதோஷே மனஹன நீதம். அவ வந்து இதெல்லாம் இந்த தோஷத்துக்குள்ளலாம் வரக்கூடாதுன்னா யோசிக்கல, புரியுறதா? ஆமா, கதை கதையோட ஃப்ளோல அத்திர மேலும் என்ன அப்படின்னா, அத்திர சகுந்தலா விரக கிண்ணஸ்ய ராஜ்ஞ ஸ்வஸ்ய வியோகதுக்கம் மா பூத் இயமுக்தி, புரியறதா உங்களுக்கு? பகுவச்சனாதினா ஸ்திரீ பும்சையோகோ பிரதீதி ஸ்புடா இத்தியப்பி ஆகும். நான் சொன்னேனே, சோ தனக்கு சகுந்தலை கிட்டே இருந்து ஒரு விரகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மத்த மிருகங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு விரகம் இறக்கப்படாது இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால ராஜா வந்து தன்னுடைய வேட்டைய வந்து விட்டுட்டார், நிறுத்திட்டார் அப்படிங்கிறது பகுவச்சனம் போடுறதுனாலயே அவங்களுக்கு ஸ்திரீ பும்சம் ரெண்டுத்துக்கும் சொல்ற மாதிரி ஆயிட்டு. மகிஷா நிபான சலிலம் ஸ்ருங்கைர் முகுஸ்தாடிதம் சாயாபத்த கதம்பகம் மிருகுலம் ரோமந்தம் அபியஸ்யதம் விஸ்ரப்தம் கிரியதாம் வராஹ பதிபிஹி முஸ்தாட்சதி முஸ்தாட்சதி பல்வலே விஸ்ராமம் லவதாம் இதம் சீதில ஜியாபந்தம் அஸ்மத் தனு. என்ன விரும்புறாரோ அதுதான் வந்து சதுர்த்தியோட வரும் எப்பவுமே, இல்லையா? அப்புறம் ராஜா தேனஹி நிவர்த்தய பூர்வகதான் வனகிராகிணே சைனிக்காக தபோவனம் உபருதந்தி ததா நிஷேதவியாக. தேனஹி, அதனாலேயே என்ன அப்படின்னா, நீ வந்து நிவர்த்தைய பூர்வகத்தானு வனகிராகினா, வனத்துல வந்து மிருகங்களை கிரகிக்கிற பிடிச்சுக்கிறா பாருங்கோ வனசோதகானு, அவா எல்லாத்தையும் வந்து நிறுத்திடும், புரியுறதா? நிவர்த்தைய அப்படின்னா இந்த காரியத்திலேருந்து வெளிக்கொண்டு வந்துடும், ரிலீவ் தம் ஃப்ரம் திஸ் ஒர்க் ஆஃப் ஹண்டிங். மேல என்ன அப்படின்னா, யதா நமே சைனிக்காக தபோதனம் உபருந்தந்தி ததா நிஷேத்தவியாக, எப்படி வந்து என்னுடைய மே சைனிக்காக என்னுடைய சைனிகர்கள் தபோவனத்தை வந்து அதுக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருக்காளோ அந்த மாதிரி அவளை வந்து நீ வந்து இது பண்ணணும் சொல்லணும். தேன பிரகாரேன நிஷேதவியாகனா பிரதிஷேதனியாக, யூ ஷுட் ஸ்டாப் தெம் இன் தட் வே தட் தே ஷுட் நாட் பி அன் ஹிண்ட்ரன்ஸ் டு த ஹெர்மிடேஜ். அங்க ஆசிரமவாசிகளுக்கு
ஒரு உபத்ரவமாக என்னுடைய சைனிகர்கள் இருக்கக்கூடாது. பஷ்ய சமப்பிரதானேஷு தபோதனேஷு கூடம் ஹி தாகாத்மகம் அஸ்தி தேஜஹ ஸ்பர்ஷானுகூலா இவ சூரியகாந்தாஹ தத் அன்ய தேஜோ அபிபவாத் வமந்தி. சோ மேலும் என்ன அப்படின்னா, சமத்தை வந்து சாந்த சாந்த ரசம்தான் அவளுக்கு பிரதானம் இல்லையா. அந்த சமப்பிரதானம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கின்ற தபோதனம், தபஸையே தன்னுடைய தனமாக வச்சுட்டு இருக்கிற இந்த தபஸ்விகளுக்கு அவளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, அவ சமத்தை வந்து சாந்த சுரூபியா இருக்கா அப்படிங்கறதுனால அவ ரொம்ப சக்தியில குறைஞ்சவா தேஜஸ்ல குறைஞ்சவான்னு நினைச்சுக்காத. அவளுக்குள்ள இருக்கிற தாகாத்மகம் தேஜக கூடமஸ்தி, உள்ளுக்குள்ள அவளுக்கு அந்த தேஜஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள மறைஞ்சி இருக்கு. எது போல அப்படின்னா, ஸ்பர்ஷானுகூலா இவ சூரியகாந்தாக, சூரியகாந்த சாதாரணமா நீங்க தொட்டு பார்க்கலாம், அதை சொல்லாது. ஆனா அந்நிய தேஜோ அபிபவாது வமந்தி, இன்னொத்தனுடைய தேஜஸ் அது மேல வந்து விழுந்ததோ, சூரியனுடைய வெளிச்சம் அது மேல விழுந்ததுனா எப்படி வந்து சூரியகாந்தமணி அப்படி ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் சரியா. அதே மாதிரி தாகஹ அப்படிங்கிறது அவளுக்கு குரோத காரியம் சாபரூபக, அந்த தாக தாகாத்மகம் தேஜக அப்படிங்கிறது எரிக்கக்கூடிய ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது கண்ணை திறந்து உங்களை எரிக்க மாட்டா, சாபம் கொடுப்பா, அவ குரோதத்துக்கு விஷயமாக கூடாது. அது எது போல அப்படின்னா, அந்த ஆசிரவாசிகள் எல்லாருமே ஸ்பர்ஷானுகூலாக சூரியகாந்தமணி, அது போல தொடர்த்துக்கு உகுந்தவர்களான இவாதான் அவா. அவளை அப்ரோச் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா அந்நிய தேஜோ அபிபவாது வமந்தி. வமந்தினா அப்படியே கொப்பளிக்கிறதுங்கிறது இல்ல, அந்த இத வந்து அவளுடைய அந்நிய தேஜோ அபிபவாத்து, இன்னொருத்தனும் இன்னும் ஒரு அக்னியினுடைய ஒரு தேஜசாம் அபிபவாத்துனா சமாக்கிரமணாத்து தகந்தி, அப்படியே எரியும் தாக சமர்த்தாக வமந்தி. அதனால இவாளை வந்து நீ வந்து சாதாரணமா வணங்கினேனா தப்பிச்ச, அவளை சிமிண்டி விட்டு ஏதாவது பண்ணேனா அவ்வளவுதான். அதாவது சுககராக அப்படி ஜடாக சூரியகாந்த மனைய அபிபவாத் யதா தகந்தி ததைவ பிராய சாந்தானி அப்படி தபோவனானி பராபவாத் தகந்தி. நீ வந்து சைலண்டா தான் இருக்கு, இவாள நான் அட்டாக் பண்ணலாங்கிற ஒரு புத்தியோட போயிட்ட அப்படின்னா அது எரிச்சு. மேலும் என்ன அப்படின்னா, மன்யு பிரகரணாக விப்ராக ந விப்ராக சஸ்திர பாணய, அவ வந்து சஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருக்க மாட்டா. கோபம், கோபம்ங்கிறது என்ன அப்படின்னா சாபரூபம் சரியா. அதான் காவியலிங்க அலங்காரம் உங்களுக்கு. சமப்பிரதானேஷு தபோதனேஷு கூடம் ஹி தாகாத்மகம் அஸ்தி தேஜ ஸ்பர்ஷானுகூலா இவ சூரியகாந்தாக தத் அன்ய தேஜோ அபிபவாத்து வாமத்தி. சரியா, சூரியகாந்த பக்ஷே அந்த தாகாத்மகம்ங்கிறது பஸ்மீகரணம். சோ உங்களுக்கு வந்து இங்க ஸ்லேஷமும் இருக்கு, இங்க வந்து உத்தர வாக்கியார்த்தசிய பூர்வ வாக்கியார்த்தத்துவ ஹேதுத்பாது காவியலிங்கம் அனுமானம்னு சில பேர் சொல்றா. அதே மாதிரி ஸ்லேஷத்தினால உத்தாபிதம் உபமா அதுவும் இருக்கு சரியா. அதுதான் சமப்பிரதானேஷு தபோதனேஷு கூடம் ஹி தாகாத்மகம் அஸ்தி தேஜ ஸ்பர்ஷானுகூலா இவ சூரியகாந்தாக தத் அன்ய தேஜோ அபிபவாத்து வாமந்தி. அப்புறம் யதாஜ்ஞாபயதி சுவாமி, நீங்க எப்படி ஆர்டர் பண்றீங்களோ அதே மாதிரி. நிஷ்கிராந்த சேனாபதி துவம்சதாம் து உற்சாக விற்த்தாந்த பூனோட உற்சாகம் அழிஞ்சு போட்டா போட்டா. ஆமா, நிஷ்கிராந்த சேனாபதி ராஜா பரிஜனம் விலோக்கிய அபனயந்து பவந்தியோ மிருகயாவேஷம் ரைவதக தமபி ஸ்வம் நியோகம் நியோகம் அசூன்யம் குரு. சோ பரிஜனம் மிருத்யவர்க்கம் விலோக்கே அபனயந்து, நீங்களும் போங்கோ பவத்யா யூயம் மிருகயாவேஷம் ஆகேட உபயோகி வேஷம், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரைவதக துவமபி ஸ்வம் நியோகம் அசூன்யம் குரு, நீ உன்னோட நியோகம் அப்படிங்கிறது துவாரதேச ரக்ஷண ரூபம் சுவாதிகாரம் கர்த்தவியம், அத வந்து அரித்தம் குரு பூர்ணம் குரு சரியா. பகிர் கச்சா இது எதே எது தேவ ஆக்ஞாபயதி இது நிஷ்கிராந்த சரியா. இதோட எடுத்துக்கலாமா இனி கிளாஸ்? ஓகே.